பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் நடைபெறவிருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வன்னியர்களுக்கு அதிமுக என்ன செய்தது திமுக ஆட்சிக்கு வந்தால் உள் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இதுவே நாங்குநேரி தொகுதியில் பேசுவதாக இருந்தால் நாடார்களுக்கு அதிமுக என்ன செய்தது திமுக ஆட்சிக்கு வந்தால் உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று பேசியிருப்பார் அடகு வைத்த நகையை மீட்டு தருவோம் மாதம் ஆறாயிரம் ரூபாய் தருவோம் என கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது மக்களை ஏமாற்றி வென்றாகிவிட்டது இப்போது அதை சொல்ல முடியாது என்பதால் சாதி மீது கை வைத்திருக்கிறார்கள் தன் வழி தோன்றல்களையே இப்படி சாதி வாரியாக பிரித்து அரசியல் செய்ய வைத்ததுதான் ஈவே ராமசாமி நாயக்கர் தமிழகத்தில் சாதிகளை ஒழித்த லட்சணம் சரி அது கிடக்கட்டும் எதிராக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் உங்களுக்காக விக்கிரமாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தோல்வி அடைவது மட்டுமின்றி வைப்பு தொகை கூட வாங்க முடியாதோ என்ற அச்சம்தான் அவரை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது மக்களவை தேர்தலில் நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம் என்பது உள்ளிட்ட புரட்டான வாக்குறுதிகளை வழங்கி ஏழை மக்களை ஏமாற்றி கடனாளிகள் ஆக்கிய ஸ்டாலின் இப்போது இடைத்தேர்தலில் வன்னியர்களின் வாக்குகளை சுரண்டும் நோக்குடன் பொய் வாக்குறுதிகளை வீசியுள்ளார் ஆனால் பாவம் அத்தைக்கு மீசை முளைத்தால் என்ன நடக்கும் என்று கற்பனையாக எழுதப்பட்ட கட்டுரையை படித்தால் எத்தகைய உணர்வு ஏற்படுமோ அதுபோன்ற உணர்வுதான் ஸ்டாலின் அவர்களின் அறிக்கையை படிக்கும் போதும் ஏற்படுகிறது வேலூர் தொகுதி தேர்தலின் போதே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது என்பதை கூட உணராமல் கற்பனையில் மிதக்கிறார் மு ஸ்டாலின் வன்னியர்கள் என்றாலே எட்டிக்காயாக கசக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போது வன்னியர்கள் வெள்ள கட்டியாக இனிக்கிறார்கள் போலிருக்கிறது வன்னியர்கள் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை திமுக தான் வழங்கியதாகவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கப் போவதாகவும் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வன்னியர்களுக்கு திமுக அரசு இட இடஒதுக்கீட்டை எளிதாக தூக்கி கொடுத்து விடவில்லை தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள வன்னியர்களுக்கு பதினேழு சதவீத தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று அமைக்கப்பட்ட சட்டநாதன் குழு அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த பரிந்துரையை செயல்படுத்தாமல் மொத்த இட ஒதுக்கீட்டின் அளவை நாற்பத்தோரு விழுக்காட்டிலிருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தியதுடன் நிறுத்தி வன்னியர்களுக்கு துரோகம் செய்தது கலைஞர் தலைமையிலான திமுக அரசு அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் வன்னியர் சங்கங்களை ஒருங்கிணைத்து ஒன்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி தொடர் சாலை மறியல் போராட்டத்தின் போது இருபத்தோரு சொந்தங்களில் இன்னுயிரை தியாகம் செய்து பெற்றதுதான் இருபது சதவீத இடஒதுக்கீடாகும் அப்போதும் இந்த இடஒதுக்கீட்டை கலைஞர் மனம் தரவில்லை வன்னியர்களுக்கு இன்னும் கூடுதலான இடஒதுக்கீடு கிடைத்துவிடக் கூடாது என்ற கெட்ட நோக்கத்திலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவதை தவிர வேறு வழியில்லை என்ற கட்டாயத்தின் பேரிலும் தான் இடஒதுக்கீட்டை கலைஞர் வழங்கினார் வன்னியர்களின் தொடர் சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு இருபத்தி ஐந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று என்னையும் பிற தலைவர்களையும் அழைத்து பேசிய அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க ஒப்புக்கொண்டார் ஆனால் அடுத்த ஒரு மாதத்திற்குள்ளாக அவர் மறைந்துவிட்ட நிலையில் அடுத்து வந்த ஆளுநர் ஆட்சியில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்காக பன்னிரண்டு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று அரசாணை வெளியிடப்பட்டது அடுத்த ஒரு மாதத்தில் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்தப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்த நிலையில் ஆளுநர் ஆட்சியில் வெளியிடப்பட்ட அரசாணையின்படி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு செய்திருந்தால் வன்னியர்களுக்கு மட்டும் இருபது சதவீதத்திற்கும் கூடுதலாக இடஒதுக்கீடு கிடைத்திருக்கும் அவ்வாறு கூடுதல் இடஒதுக்கீடு கிடைப்பதை தடுப்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கலைஞர் அவசரம் அவசரமாக இடஒதுக்கீடு வழங்கினார் இது தொடர்பாக என்னை அழைத்து பேசிய கலைஞரிடம் வன்னியர்களுக்கு இருபது சதவீத தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அதற்கு வாய்ப்பில்லை என்று கலைஞர் கூறியபோது போது இடஒதுக்கீட்டை ஆறு தொகுப்புகளாக பிரித்து வழங்கலாம் என்று வலியுறுத்தினேன் ஆனால் அதற்கும் ஒப்புக்கொள்ளாத கலைஞர் இடஒதுக்கீட்டில் கூட உங்களுடன் என்னையும் சேர்த்துக் கொள்ள மறுக்கிறீர்களே வெறும் பத்தாயிரம் பேர் மட்டுமே உள்ள எங்களின் இசை வேளாளர் சமூகத்தையும் இந்த பிரிவில் சேர்த்துக் என்று கூறி வன்னியர்களுக்கு மட்டும் கிடைக்க வேண்டிய இருபது சதவீத இடஒதுக்கீட்டை தமது இசை வேளாளர் சமுதாயம் உள்ளிட்ட நூற்றி எட்டு சமூகங்கள் கொண்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவுக்கு வழங்கி துரோகம் இழைத்தவர் கலைஞர் ஸ்டாலினின் சமூகத்திற்கு தான் வன்னியர்களின் போராட்டத்தால் இடஒதுக்கீடு கிடைத்ததை தவிர வன்னியர்களுக்கு திமுக இடஒதுக்கீடு தரவில்லை இந்த சமூக நீதி வரலாறு எல்லாம் அப்போது வேறு விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்த அப்போதைய இளைஞரணி தலைவர் முக ஸ்டாலினுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவு ஏற்படுத்தப்பட்ட பிறகு தனி ஒதுக்கீடு கேட்டு பாமக போராடி வந்தது முப்பது ஆண்டுகளாக அந்த போராட்டம் தொடர்கிறது அதன்பின் பன்னிரண்டு ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்தது அப்போதெல்லாம் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க திமுகவிற்கு மனம் வரவில்லை அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்கில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டின் அளவை தீர்மானிக்கலாம் என்று ஆணையிட்டது அதன்படி தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துமாறு இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி பத்து அன்று அப்போதைய முதலமைச்சர் கலைஞரை இருபத்தி ஏழு சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் சந்தித்து வலியுறுத்தினேன் ஆனால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை அவர் நடத்தவில்லை காரணம் அத்தகைய கணக்கெடுப்பை நடத்தினால் வன்னியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்க வேண்டியது இருக்கும் என்ற எண்ணம்தான் தான் அது மட்டுமின்றி முப்பது ஏழு இரண்டாயிரத்தி பத்து அன்று முரசொலியில் எழுதிய கடிதத்தில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க முடியாது என்று வெளிப்படையாகவே கலைஞர் அறிவித்தார் அப்படிப்பட்ட திமுக இப்போது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தனி ஒதுக்கீடு வழங்குவோம் என்று கூறுவது ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுவதற்கு இணையானதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த பேராசிரியர் போர்க்கோ சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் ராஜ்மோகன் என்ற ஐஏஎஸ் அதிகாரி தமிழக காவல்துறை தலைமை இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டதாகவும் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை திமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த எவரையும் துணை வேந்தராகவோ காவல்துறை தலைமை இயக்குனராகவோ நியமிக்கவில்லை என்பதை ஸ்டாலின் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலினால் குறிப்பிடப்பட்ட இவர்களின் நியமனமும் பின்னாளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவராக திரு காசி விஸ்வநாதன் நியமிக்கப்பட்டதும் எனது வலியுறுத்தலின் நடந்தது என்பதும் மு க ஸ்டாலின் அறியாத உண்மை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் நியமனத்திலும் கூட வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை போராடித்தான் பெற வேண்டியிருந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாததை சுட்டிக்காட்டி வன்னியர் ஒருவரை நீதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று கலைஞரிடம் வலியுறுத்தி வந்தேன் இரண்டாயிரமாவது ஆண்டில் எட்டு நீதிபதிகள் நியமிக்கப்பட்ட போது வன்னியர்களுக்கு வாய்ப்பளிக்க மறுத்துவிட்ட கலைஞர் அவரது சமுதாயத்தைச் சேர்ந்தவரும் உறவினருமான ரவிராஜ பாண்டியன் என்பவரை உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமித்தார் அதன்பின் இப்படி துரோகம் செய்து விட்டீர்களே என கலைஞரிடம் சண்டையிட்ட பிறகுதான் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த குலசேகரன் உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் இவ்வாறாக திமுக ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கான உரிமைகள் அனைத்தையும் கலைஞரிடம் சண்டையிட்டு தான் பெற்று தந்தேன் இவற்றையெல்லாம் கொடுமை திமுகவில் வன்னியர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிதான் வன்னியர் ஒருவரை அதாவது திண்டிவனம் வெங்கட்ராமனை முதன் முதலில் மத்திய அமைச்சராக்கியது திமுக தான் என்றும் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் அவருக்குப் பிறகு திமுக மொத்தம் பதினைந்து ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்தது அப்போது வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரையாவது கேபினட் அமைச்சராக்கியது உண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்த திமுக மொத்தம் இருபத்தி ரெண்டு அமைச்சர் பதவிகளை பெற்றது அவற்றில் வரும் இரண்டு பதவிகள் மட்டுமே இருபது சதவீதம் மக்கள் தொகை கொண்ட வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த திண்டிவனம் வெங்கட்ராமன் அரக்கோணம் ஜெகத் ரச்சகன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது ஆனால் மக்கள் தொகையில் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் கூட இல்லாத ஸ்டாலினின் சமுதாயத்திற்கு ஆறு அமைச்சர் பதவிகள் அதுவும் கேபினட் அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டன திமுகவிற்கு உயிர் கொடுத்த வன்னியர்களுக்கு திமுகவில் இவ்வளவுதான் மரியாதை திமுக மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திலாவது வன்னியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளதா என்றால் அதுவும் இல்லை வன்னியர்கள் அதிகம் வாழும் சென்னை காஞ்சி திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய பதினான்கு வருவாய் மாவட்டங்களில் திமுகவிற்கு அமைப்பு ரீதியாக மாநகர மாவட்டங்கள் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது மாவட்டங்கள் உள்ளன அவற்றில் பதினோரு மாவட்ட செயலாளர் பதவி மட்டுமே வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதி அமைந்துள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் அமைப்பு ரீதியாக மூன்று மாவட்டங்கள் உள்ளன அவற்றில் ஒன்றில் கூட வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை மாவட்ட செயலாளர்களாக ஸ்டாலின் நியமிக்கவில்லை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஏஜி ஜி என்று அழைக்கப்படும் ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதைவிட கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம் எதுவும் இருக்க முடியாது ஏ கோவிந்தசாமி அவர்கள் இன்றளவும் நான் மதிக்கும் தலைவர் அவரது குடும்பத்தினர் இன்றளவும் என்னுடன் தொடர்பில் உள்ளனர் விக்கிரவாண்டியில் ஓட்டு பொறுக்க வேண்டும் என்பதற்காக ஏஜி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதாக கூறும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் இரு ஆண்டுகளுக்கு முன் ஏஜி அவர்களின் நூற்றாண்டு வந்தபோது திமுக சார்பில் பிரம்மாண்டமாக விழா எடுத்து கொண்டாடி இருக்கலாமே அவ்வாறு செய்வதை யார் தடுத்தது ஏஜியின் நூற்றாண்டு விழாவை அவரது புதல்வர் ஏஜி சம்பத் மட்டும்தானே அவரது சொந்த ஏற்பாட்டில் நடத்தினார் குறைந்தபட்சம் அந்த விழாவுக்கு திமுக தலைமை கழக நிர்வாகிகள் யாரையாவது ஸ்டாலின் அனுப்பி இருக்கலாமே அதை கூட செய்யாதது ஏன் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏஜி அவர்களுக்கு மணி மண்டபம் கட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்ட சில மணி நேரங்களில் அவரது புதல்வர் ஏஜி சம்பத்தை குடும்பத்துடன் சென்னைக்கு அழைத்து வந்து நன்றி கூற வைத்த மு ஸ்டாலின் அவர்கள் இரு வாரத்திற்கு முன் அதே சம்பத் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு விண்ணப்பித்த போது அவருக்கு வாய்ப்பு வழங்கி ஏஜி அவர்கள் மீதான விசுவாசத்தை நிரூபித்திருக்கலாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பொது தேர்தலில் இதே விக்ரமாண்டி தொகுதியில் தானே ஏஜி அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் கொடுத்த உதயசூரியன் சின்னத்தில் தானே மு க ஸ்டாலின் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் மேயராகவும் அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் ஆனார் அந்த நன்றி கடனுக்காகவாவது ஏஜி அவர்களின் புதல்வருக்கு ஸ்டாலின் வாய்ப்பளித்திருக்க வேண்டாமா மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக ஏஜி அவர்களின் குடும்பத்திற்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பே தராமல் ஒதுக்கி வைத்திருந்ததற்கு காரணம் வன்னியர்கள் மீதான ஸ்டாலினின் வெறுப்புணர்வு என்பதைத் தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி திமுகவின் தள்ள இருந்த வீரபாண்டி ஆறுமுகம் மதுராந்தகம் ஆறுமுகம் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் அவர்களின் கடைசி காலத்தில் திமுக தலைமையால் எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்தப்பட்டார்கள் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார்கள் அதனால் அவர்கள் எந்த அளவுக்கு மனம் நொந்து மறைந்தார்கள் என்பதை வன்னியர்கள் நன்கு அறிவர் அவற்றை எல்லாம் மறைத்துவிட்டு வன்னியர் நண்பர் வேஷம் போட மு ஸ்டாலின் முயன்றால் அது எடுபடாது ஒரு கட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் சிறையில் அடைக்கப்பட்ட காலத்தில் திமுகவை வழிநடத்தும் பொறுப்பை வன்னியரான ஏஜி அவர்களிடம் பேரறிஞர் அண்ணா ஒப்படைத்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் திமுக தலைவராக கலைஞர் பொறுப்பேற்ற பிறகு இன்று வரையிலான ஐம்பது ஆண்டுகளில் திமுகவின் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் ஆகிய பதவிகளில் எத்தனை வன்னியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இப்போதுதான் வேறு வழியின்றி திமுகவின் பொருளாளராக துறைமுருகன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆனால் அவருக்கும் அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை பெயரளவில் மட்டும் அவர் பொருளாளராக பதவி வைக்க அந்த பதவிக்கு உரிய அதிகாரங்கள் அனைத்தையும் மு ஸ்டாலினை சுற்றியுள்ள அவரது தூதிபாடிகள் தான் அனுபவிக்கின்றனர் என்பதை மறுக்க முடியுமா வன்னியர்கள் மீது பாசம் வைத்திருப்பதாக கூறிக்கொள்ளும் மு ஸ்டாலின் கட்சியின் தலைமைதான் தர்மபுரி நிகழ்வின் போது வன்னியர்களை ஆதிக்க சாதி என்று விமர்சித்தது தர்மபுரிக்கு உண்மை கண்டறியும் குழுவை அனுப்பி வைத்து வன்னியர்கள் மீது அபாண்டமான படிகளை சுமத்தியது தர்மபுரிக்கு உண்மை கண்டறியும் குழு அனுப்பிய திமுக மரக்காணம் கலவரத்தின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் இரு வன்னியர்கள் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட போதும் கடலூர் மாவட்டம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் வன்னியர்கள் தாக்கப்பட்ட போதும் உண்மை கண்டறியும் குழுக்களை திமுக தலைமை அனுப்பாதது ஏன் வன்னியர்கள் மீதான ஸ்டாலினின் வெறுப்புதானே பொன்பரப்பி வன்முறையைத் தொடர்ந்து தம்மை கிழட்டு சிறுத்தை என்று அழைத்து கொண்ட போலி மத போதகர் எஸ்ரா சர்க்குணம் வன்னியர்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று விமர்சித்த போதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வன்னியர்களை மரம் வெட்டிகள் என்று கொச்சிப்படுத்திய போதும் வன்னியர்கள் மீது பாசம் கொண்டவரான திமுக தலைவர் ஸ்டாலின் சீறி இயலாதது ஏன் அவ்வாறு பொங்கியலாமல் அவரை கட்டுப்படுத்தியது யார் முழுக்க முழுக்க வன்னியர்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஸ்டாலின் அவர்கள் இப்போது திடீரென தம்மை வன்னியர்களின் தோழன் என்று கூறி கொண்டால் அதை நம்பி ஏமாற வன்னியர்கள் ஒன்றும் அப்பாவி திமுக தொண்டர்கள் அல்ல தேர்தலின் போது கொண்டாடவும் தேர்தல் முடிந்தவுடன் தூக்கி எறிவதற்கு வன்னியர்கள் கருவேப்பிலையும் அல்ல என்பதை காலமும் மக்கள் தீர்ப்பும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உணர்த்தும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த செய்வதன் மூலம் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாகவே வென்றெடுக்கும் சக்தி பாமகவிற்கு உண்டு மற்றபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விடலாம் என்று மு க ஸ்டாலின் கனவு கொண்டிருந்தால் அவருக்கு நான் கூற விரும்புவது அவருக்கு மிகவும் பிடித்த அவரால் பலமுறை கூறப்பட்ட சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுது நக்கப்பா என்ற பழமொழியைத்தார் நன்றி